யாதுமூரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் நேற்று பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தில் ஒரு 10 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து அமையப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்ட்டு தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பில். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான யாதும் ஊரே யாவரும் கேளிர் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதியதாக கட்டப்பட்ட, அதாவது புதியதாக வந்து கட்டப்போகிற அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எங்கெங்கே அமையப்போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் வருது, நம்ம மாவட்டம் ஏதாச்சும் அதில் இருக்கா, அதாவது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்கள் மாவட்டம் ஏதாச்சும் அதில் இருக்கா, இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து கட்டப்போகிறாங்கன்னா, சென்னை கொளத்தூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து அமையப்போகுது. அதுக்கப்புறம் இரண்டாவது பார்த்திங்கன்னா அதுவும் சென்னை தாங்க, கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமையப்போகுது. மூணாவது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் வந்து அமையப்போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தெப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா புதிதாக வந்து கட்ட போகிறாங்க கல்லூரியை. அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வேலூர், அங்கே பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு அப்படிங்கிற இடத்துல கல்லூரி வந்து அமையப்போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் எங்கன்னு பார்த்திங்கன்னா கலசம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல புதிய கல்லூரி வந்து அமையப்போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், அதாவது டெல்டா பகுதி, அங்கே தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கல்லூரி வந்து அமையப்போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் 8, 9, 10 ஒரு 3 இடங்கள், அதில் ஏதாச்சும் நம்ம ஊர் வருமானு பார்க்கலாம். எட்டாவதாக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கல்லூரி அமையப்போகுது. அதுக்கப்புறம் 9ங்க தென்காசி, அப்படியே கடைசிக்கு போயிட்டாங்க. தென்காசியில் பார்த்திங்கன்னா கடையம் அப்படிங்கிற இடத்துல வந்து கல்லூரி அமையப்போகுது. கடைசியாக 10வதாக பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க, அதாவது சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு என்னும் பகுதியில் பார்த்திங்கன்னா கல்லூரி வந்து அமையப்போகுதுங்க. இது தாங்க புதிதாக அந்த 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் மாவட்டங்களில் இருக்க இடங்கள், அதாவது மாவட்டங்களும் அதில் எந்த இடத்துல வந்து கல்லூரி அமையப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு புது புது தகவலும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, ஓகே, பாய்ங்க. மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.